வணக்கம். இன்றைக்கி பேச போகிற தலைப்பு வந்து டார்ச் இன்ஃபெக்ஷன். டார்ச் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன? டார்ச்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற அந்த டார்ச் லைட் அந்த இது கிடையாது. டார்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரோனியம், அதாவது பல இன்ஃபெக்ஷனோடைய முதல் எழுத்து வச்சு வர்றது டார்ச். பொதுவாக இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கன்ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை கருவில் இருக்கும்போது அம்மாட்டிருந்து குழந்தைக்கு போகிற இன்ஃபெக்ஷன்ஸ். இது ஏன் முக்கியமானதுன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைகளுக்கு நிறைய பிறவி குறைபாடுகளை ஏற்படுத்தும். அதனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இன்ஃபெக்ஷன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டார்ச் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த டார்ச் இன்ஃபெக்ஷனில் டி அப்படிங்கிறது வந்து டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், ஓ அப்படிங்கிறது அதர்ஸ், ஆர் அப்படின்னா ருபல்லா இன்ஃபெக்ஷன், சி சைட்டோமெகலோவைரஸ் இன்ஃபெக்ஷன், ஹெச் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் இன்ஃபெக்ஷன். இந்த அதர்ஸில் வந்து டிபி, மலேரியா, ஹெப்படைட்டிஸ், ஹெச்ஐவி, வேரிசல்லா அப்படிங்கிற சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அம்மாவுக்கு வந்துச்சுன்னா அது ரத்தம் மூலமாக போய் குழந்தைய பாதிக்கும், மேலும் குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கும். முக்கியமாக வந்து கர்ப்ப காலத்தை வந்து மூணாக பிரிப்போம், அதாவது ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்டு, தேர்டு. 9 மாதங்கள் கர்ப்பகாலம்னா முதல் 3 மாதங்கள் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், 3 முதல் 6வது மாதம் செகண்டு, 6 முதல் 9வது மாதம் தேர்ட் ட்ரைமஸ்டர். கர்ப்பகாலம் வந்து 10 மாதங்கள் கிடையாது, 9 மாதங்கள் தான். இந்த 9 மாதங்களில் முதல் 3 மாதங்கள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த உறுப்புகள்லாம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளும் ஃபார்ம் ஆகும், இருதயம் ஃபார்ம் ஆகிறது, கண்கள் ஃபார்ம் ஆகிறது, உடலில் இருக்க உள்ளுறுப்புகள்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த நேரத்தில் இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து குழந்தையோட வளர்ச்சியை பெருமளவு பாதிக்கும். இதே டார்ச் இன்ஃபெக்ஷன் வந்து லேட்டராக வந்துச்சுன்னா, செகண்டோ தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்துச்சுன்னா அதோட பாதிப்பு குறைவாக இருக்கும். ஆனால் வந்து முதல் ட்ரைமஸ்டர், முதல் 3 மாதங்களில் வந்துச்சுன்னா அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம ஊருக்கு வந்து ஃபீவர் அப்படின்னு வந்தாவே நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் வந்து கர்ப்ப காலத்தில் ஃபீவர், அம்மாவுக்கு வந்து ஜுரம் வருது, உடம்பில் வந்து ரேஷஸ், அம்மா போட்ட மாதிரி சின்ன சின்ன பொறி பொறியாக வருது, அப்புறம் கை கால் வலி இதோடு இருந்துச்சுன்னா கட்டாயம் மருத்துவரை பார்க்கணும். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு டார்ச் இன்ஃபெக்ஷனோட அறிகுறியாக இருக்கலாம். இது வந்து இந்த டார்ச் இன்ஃபெக்ஷன் வந்து பெரும்பாலும் அம்மாவுக்கு எதுவுமே பண்ணாது. அம்மாவுக்கு வந்து ஃபீவர் மட்டும் வந்துட்டு ரேஷஸ் வந்துட்டு போயிடும். ஆனால் வந்து அது ரத்தம் மூலமாக குழந்தைக்கு பரவும்போது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பாதிப்புகள் என்னென்னா, ஒன்று வந்து ஐயுஜிஆர், ஐயுஜிஆர்னால் குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அதாவது பிறக்கும் போது 2.5 கிலோ இருக்கணும், ஆனால் 2.5 கிலோ இருக்காது குழந்தை, 2 கிலோவுக்கும் குறைவாகவே இருக்கும். ரெண்டாவது வந்து குழந்தையோட கல்லீரல் மண்ணீரல் வீக்கமாக இருக்கும். இதை வந்து ஹெப்படோஸ்பில்னோமிகள்னு சொல்லுவாங்க, கல்லீரல் மண்ணீரல் வந்து வீக்கமாக இருக்கும். அப்புறம் வந்து அனீமியா, இரத்த சோகை ஏற்படும். அப்புறம் சில வகையான டார்ச் இன்ஃபெக்ஷன், முக்கியமாக ருபல்லா அப்படிங்கிற டார்ச் இன்ஃபெக்ஷன் வந்து கண் புரை நோயை ஏற்படுத்தும். கண் வந்து தெரியாது, கண் புரை நோயை ஏற்படுத்தும். பிறக்கும்போதே கண்கள் புரையோடு இருக்கும். மூணாவது வந்து இந்த டார்ச் இன்ஃபெக்ஷன்லாம் மஞ்சள் காமாலையே அதிகமாக காமிக்கும். முக்கியமாக வந்து நியோனாட்டல் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற மஞ்சள் காமாலை, இந்த சைட்டோமெகலோவைரஸ் சி, ருபல்லா ஆர், டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் டி, ஹெச்எஸ், ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் ஹெச், இந்த நாலுமே, இந்த டார்ச்சில் இருக்கிற டி, ஆர், சி, ஹெச் நாலுமே வந்து மஞ்சள் காமாலை ஏற்படுத்தும். இருதய குறைபாடு பொறுத்தவரையில் சைட்டோமெகலோவைரஸ், ருபல்லா, டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் இது வந்து இருதய குறைபாடு ஏற்படுத்தும். பெரும்பாலும் வந்து இது மூளையோட வளர்ச்சியை பாதிக்கிறதுனால தலையோட அளவு வந்து சின்னதாக இருக்கும். இதுக்கு பேர் மைக்ரோகெஃபிலின்னு சொல்லுவாங்க. சில குறைபாடுகளில் தலையோட பிரெயினில் வந்து கால்சிஃபிகேஷன், அதாவது அங்கங்கே வந்து கால்சியம் வந்து செடிமெண்ட் ஆகிருக்கும். இது வந்து சைட்டோமெகலோவைரஸ், டாக்ஸோபிளாஸ்மோசிஸில் கால்சிஃபிகேஷன் இருக்கும். சில குறைபாடுகளுக்கு வந்து டெஃப்னஸ் எனப்படும் செவித்திறன் குறைபாடு ஏற்படுத்தும். முக்கியமாக வந்து சைட்டோமெகலோவைரஸும் ருபல்லாவும். இதில் சைட்டோமெகலோவைரஸ் வந்து மிக மிக முக்கியமானது டெஃப்னஸ்க்கான, அதாவது செவித்திறன் குறைபாட்டுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த சைட்டோமெகலோவைரஸ். பொதுவாக இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, பெரும்பாலும் வந்து ரத்த டெஸ்ட் பண்ணால் தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில வேளைகளில் அம்மாவுக்கு வந்து அந்த அறிகுறிகள் இருக்கும், ஜுரம், காய்ச்சல், ரேஷஸ், உடம்பில் வந்து சின்ன சின்ன பொறி வர்றது, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம்.
அம்மாவுக்கு ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணாலோ இல்லைனா குழந்தை பிறந்த பிறகு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க உடம்புல இந்த கிருமி இன்ஃபெக்ஷன் இருக்குது தெரியலாம். எப்போ நம்ம சஸ்பெக்ட் பண்ணோன்னா, குழந்தையோட வளர்ச்சி குறைவாக இருக்குது, கண்புரை நோய் இருக்குது, செவித்திறன் குறைபாடு இருக்குது, அப்புறம் கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் இருக்குது, அனீமியா ரத்த சோகம் இருக்குது, இல்லைனா ஜாண்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதை தடுக்க முடியுமான்னு பார்த்தா, நோய் தொற்று ஏற்படாமல் இருந்தால் தடுக்கலாம், நோய் தொற்று வராமல் பார்த்துக்கணும். முக்கியமாக முதல் 3 மாதங்கள் மிக கவனமாக வந்து அம்மாவை பார்த்துக்கணும். அந்த நேரத்தில் வந்து மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடக்கூடாது. மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் நம்ம வந்து சுய மருத்துவமும் செய்து கொள்ளக்கூடாது. தடுக்கிறதுன்னு பார்த்தா, நமக்கு வந்து ருபெல்லா வேக்சினேஷன் இருக்குது. இது வந்து நம்ம கர்ப்பகாலம் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ருபெல்லா வேக்சினேஷன் போட்டுக்கணும். அதாவது சின்ன வயசுலேயே போடுறது நல்லது. அப்படி இல்லைனாலும் வந்து திருமணத்திற்கு 3 மாதங்களுக்கு முன்பு இந்த ருபெல்லா வேக்சின் போட்டுக்கலாம். டாக்ஸோப்ளாஸ்மசிஸ் பொறுத்தல அது வந்து பூனையிலிருந்து பரவும். பூனை இந்த மாதிரி விலங்குகளோட கழிவுகளில் வந்து அதனுடைய முட்டை இருக்கும். அதனால தான் கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதங்கள் வந்து பூனையை வந்து நம்ம பூனையை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. பூனை இருக்கிற வீட்டில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும். பூனையை தொட்டுட்டாலோ நல்லா சோப் போட்டு கை கழுவணும். அதேமாரி பால் நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடணும். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கினா ரொம்ப க்ளீன் பண்ணி சாப்பிடணும். பாஸ்டரைஸ்டு மில்க் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கொதிக்க வைக்காத பாலோ யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இதன் மூலமாக வந்து நம்ம டாக்ஸோப்ளாஸ்மிஸ் வராமல் தடுக்கலாம். அதர்ஸ் பொறுத்தவரையில் டிபி மலேரியா, டிபி பொறுத்தவரையில் நம்ம வந்து பொது சுகாதாரம் இருமல் சளி இருக்கவங்க கிட்டே போகக்கூடாது. கர்ப்பமாக இருக்கவங்க மலேரியா வந்து இந்த மாதிரி எண்டமிக் ஏரியா, எந்த ஏரியாவில் மலேரியா இருக்கோ நம்ம அந்த ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ணுறத தவிர்க்கணும். இது போல் நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இருந்தோம்னா, முதல் 3 மாதங்கள் நோய் தொற்று ஏற்படாமல் இருந்தால் இந்த டார்ச் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம். டார்ச் இன்ஃபெக்ஷன் வந்து வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள் எல்லா நாடுலேயுமே வந்து டார்ச் இன்ஃபெக்ஷன் வந்து காமனாக இருக்குது. அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிய வரும். சில வேலைகளில் பிறக்கும்போது ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும், நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தெரிய வரும். அல்லது மேலே சொன்ன அறிகுறிகள், சில அறிகுறிகள் தெரியும். அதனால் நமக்கு வந்து இந்த அவேர்னஸ் தேவை. டார்ச் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கர்ப்பகாலத்தில் முதல் ட்ரைமஸ்டர் இருக்கிற குழந்தைய வந்து பாதிக்கும். அதனால் முதல் 3 மாதங்கள் நம்ம கவனமாக இருக்கணும். முதல் 3 மாதங்கள் அதாவது 90 நாட்கள் வந்து நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா வந்து குழந்தைகளுக்கு இந்த கன்ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.